ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மேஷல் அண்ட் மேஜிக் Season 1 Episode 9. அப்படி நீங்கள் மற்ற எபிசோடலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு டெய்லியும் வீடியோ போட ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ பார்க்குற 200 பேருமே கமெண்ட் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லேஷை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த பர்சன் முன்னாடி நின்றுருக்கான். அவனும் அவனோட கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணுறான். இதனால் அவனும் மாட்டிக்கிறான். ஏதோ அவன் மாட்டின்னு நினச்சி இவனும் ஃப்ரீயாக இருக்கான். பார்த்தா அது ஒரு க்ளோன் தான். இப்போ தான் நம்மளுக்கே போடுறதே இவன் ஒரு மட்யூசர் போல. இதனால் இவனால் நிறையவே க்ளோனை உருவாக்க முடியும் போல. நம்ம லேஷம் அவன் எங்கே தான் போனான் அப்படின்னு இவனும் தேடுறான். பார்த்தா பின்னாடி இருக்கான். அவனும் பின்னாடிலேருந்தே சொல்கிறான், இந்த மாதிரி உங்களை கிராவிட்டி மேஜிக் இருக்கா, பரவாயில்லையே, நீ வந்து நல்ல ஸ்கில்டு பர்சன் தான் போல. நம்ம லேஷம் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அவனை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நம்ம லேஷ் மேலே அட்டாக் பண்ணலான்னு வராங்க. இதை பார்த்து நம்ம லேஷம் அவனோட மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவங்க எல்லாருமே க்ளோன் தான். இப்போ தான் நம்ம லேஷ்கே போயிது இது எல்லாமே க்ளோன் தான். இவனும் யோசிக்கிறான், இப்போ இது எல்லாமே க்ளோன் தான், நான் அப்போ ரியலான ஒருத்தனை தான் கண்டுபிடிக்கணும். அவன் இங்கே தான் இங்கேயும் இருக்கான். அப்போ தான் இங்கே இருக்க மொத்த ஏரியாலையும் அவன் என்னோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி ஆகணும். இப்படின்னு இவனும் அந்த கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணுறான். இதனால அங்கே எஃபெக்ட் ஆகுது. நம்ம லேஷம் அங்கே சுற்றி கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இவன் மேஜிக் யூஸ் பண்ணனால அங்கே இருக்க க்ளோன் மொத்தமாக உடஞ்சிது. இதனால அந்த க்ளோனோட மட் எல்லாமே அவனோட காலில் மாட்டிக்குது. இதனாலேயே நம்ம லேஷம் அங்கே மாட்டிக்கிறான். இதை பார்த்து அந்த பர்சனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். நம்ம லேஷோட காலு அந்த மட்டில் மாட்டின்னு இருக்கனால அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனும் அவனோட அட்டாக்கில் மாட்டிக்கிறான். இதை பார்த்து அவனும் சொல்கிறான், ஹேய், உன்னோட பவர் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது, உன்னோட ஸ்கில்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து மேஜிக் லூபிஸில் வந்து சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட ஸ்கில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணுற திறமை தான் உன் கையில் இல்லை. நீ வந்து மேஜிக் லூபிஸில் ஜாயின் பண்ணனா நீ லோவர் ரேங்க்ல வேணால் இருக்கலாம், ஆனால் உன் கையில் டேலண்ட்லாம் இருக்குது, அதை பயன்படுத்த தான் உனக்கு தெரியல. சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொன்னால் அவங்க டோமில் இருக்க ஆளுங்க தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ பவரான ஆளுங்க இருக்காங்களோ அவ்வளோ பவருக்கு நீயும் பவராக இருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு என்னையே வச்சுக்கோ, நான் வந்து இந்த டோமில் இருக்கேன். இங்கே இருக்க ஒவ்வொரு பர்சனும் ஏன் அளவுக்கு பவர் உள்ளவங்க, இவங்களுக்கு அதுக்கும் மேலே கூட பவர் இருக்கலாம். அதனால இந்த மேஜிக் லூபிஸ் குரூப்பில் பயங்கரமான டேலண்ட் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. எங்கள் டோமில் பெஸ்ட்டு மேஜிக்லாம் சொல்லி தருவாங்க, அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு போர்ஷன் தெரியுமா. எப்படி இவன் சொல்லு இருக்கும்போது நம்ம லேஷம் இதுதான் டைம்னு அவனும் கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி அவனை தூக்கி அடிக்கிறான். இதை பார்த்து அவனும் நான் வந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் இப்படின்னு சொல்லி அவனோட மட்டு மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனால அவனுக்கு டேமேஜ் கம்மியாக தான் விழுது. இவனும் அந்த மட்டுக்குள்ளேருந்தே சொல்கிறான், நான் வந்து மட்டுக்குள்ளே இருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் உருவாக்குன மற்ற இடம் ஃபுல்லாகவே மட்டு, இதனால் எனக்கு தான் அட்வான்டேஜ் இப்படின்னு இவனை சொல்லு இருக்கும்போது நம்ம லேஷம் ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறான். இதனால் இவன் மூஞ்சில் ரத்தம் வந்து இப்போ தான் இவனுக்கே போயிது, நம்ம லேஷம் வந்து கண்டுபிடிச்சான் போல என்னோட வீக்னஸை. நம்ம லேஷம் சொல்கிறான், உன்னோட லாஜிக் படி பார்த்தா இந்த என்விரான்மெண்ட் கிடைச்சது ஹெட் தான் இதை கொடுத்தாங்க, இது வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க, இதுல வந்து மத்தவங்களோட எனர்ஜி இருக்கு. அதாங்க போன எபிசோட்ல எல்லாருமே பெட்ல பத்துனிருந்தாங்களே அவங்களோட மேஜிக் எனர்ஜி தான் இதுல இருக்கு போல. இதையும் குடிக்கிறான், இதனால இவனுக்கு எல்லா எனர்ஜியும் திரும்பவும் கிடைக்குது. இவனும் நம்ம லேஷை பார்த்து சொல்றான், இப்போ வாடா யாரு பவருன்னு நான் காட்டுறேன். நம்ம வித்தும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். அவனும் சொல்கிறான், வேர்டர் அண்ட் செகண்ட் இப்படி சொன்னோன்னே அங்கே ஒரு மேஜிக் கிரியேட் ஆகுது, இதனால் அங்கே ஒரு பெரிய உருவமும் வருது. இவனும் சொல்கிறான், இது வந்து டபுள் லைனரால் தான் யூஸ் பண்ண முடியும், நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான மேஜிக் இல்லை, ஏன்னா இது என்ன மாதிரி டபுள் லைனரால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி ஆளுங்களால் தான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து என் கையில் சொன்னான், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உன்னோட மேஜிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா இந்த வேர்ல்டில் மேஜிக் இல்லாமல் யாராலையும் சர்வே பண்ண முடியாது, இந்த வேர்ல்டு மேஜிக்கால் தான் இயங்குது, அப்போனா நீ இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி உன் கையில் மேஜிக் இல்லைனா உன்னால் இந்த வேர்ல்டில் சர்வே பண்ண முடியாது இப்படின்னு இவன் கையில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவன் யோசிச்சும் பார்க்குறான். இப்போ புரியுதா நான் ஏன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு. இவனும் சொல்கிறான், நீ வந்து ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டேன், ஏன்னா உன் கூட சுற்றுறவங்க எல்லாருமே வேஸ்ட்டு, அப்போ நீ வண்டி எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பேன். இவனும் அந்த மாஸ்டர்கள சொல்கிறான், ஹேய், நீ வந்து அந்த லேஷை அழிச்சிரு, இதனால அந்த மாஸ்டரும் அட்டாக் வந்து நம்ம லேஷம் தப்பிச்சிங்கன்னே சொல்கிறான். ஹேய், நீ எப்படி வேஸ்ட்டுன்னு என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லலாம், அவங்க என்னதான் வேஸ்ட்டாக இருந்தாலும் அது சொல்கிறதுக்கு எனக்கு வண்டி தான் உரிமை இருக்குது இப்படின்னு இவனும் கிராவல் செகண்ட்னு சொல்கிறான். அதாங்க அவன் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண மாதிரி இவனும் செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்ண போகிறான் போல. இவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். அங்கே ஒரு 4 பில்லர் வந்து அது ஃபுல்லாகவே சங்கிலியாக இருக்குது. இவனும்
சொல்கிறான் இந்த மேஜிக்கோட பவர் என்னன்னு தெரியுமா? இந்த பில்லரில் ஃபுல்லாகவே கிராவிடேஷனல் பவர் இருக்குது. இந்த மாஸ்டரை அந்த கிராவிட்டி வந்து இழுத்துனே இருக்கு. அதாவது நாலு பில்லரும் ஒரு ஒரு டைரக்ஷனில் இந்த மாஸ்டரை இழுக்குது. அதோட ஃபோர்ஸு பயங்கரமாக இருக்கும். அதோட ஃபோர்ஸு எப்போ நிற்கும்னா இந்த மாஸ்டர் வெடிக்கிற வரைக்கும் அது நிற்கவே நிற்காது. ஒன்று இந்த மாஸ்டர் இறந்து போகணும் இல்லைனா வெடிக்கணும், அப்போ தான் இதோட ஃபோர்ஸ் நிற்கும். நெக்ஸ்ட் இல்லை அந்த மாஸ்டரை தான் காட்டுறாங்க, அதால் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாங்கவே முடியல, இதனால அந்த மாஸ்டரும் அங்கேயே வெடிச்சிடுது. இதை பார்த்து அவனும் என் மேஜிக் ஸ்பெல்லையே இவன் தோக்கடிச்சிட்டானா, அப்போ நான் என்ன தோத்துட்டேனா, இது எப்படி சாத்தியம், நான் தான் பவர்ஃபுல்லாச்சே இப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் இல்லை ஒரு பாஸ்டேஷனை தான் காட்டுறாங்க, இவனும் ஒரு பர்சன் முன்னாடி அவன் மன்னிப்பு கேட்டுருக்கான், ஏன்னா இவன் செகண்ட் வந்துட்டான். இதை பார்த்து அந்த பர்சனும் ஏய் நீ செகண்ட் வந்துட்டா, நீ என்ன வேர்த்தா, நீ வந்து வேர்த் இல்லாதவன், அதாவது நீ வேர்த்லெஸ், இவன் யாருன்னு தெரிதா, அதான் போன பாஸ்டில் ஒருத்தன் பேசியிருந்தானே, அதான் உன்னோட லைஃப்பில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு அவன் தான் இவன். இவனும் அவனை பார்த்து சொல்கிறான், ஹே நீ பூரியோ அகாடமியில் என்ட்ரி கொடுத்துட்டா நீ வந்து ஓர்த்தாயிடுவியா, ஏன்னா நீ வந்து ஒரு ஒர்த்தலஸ், ஏன்னா நீ ஃபஸ்ட்டு அடையவே இல்லை இப்படின்னு இவனை பார்த்து திட்டின மெமரிஸ் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. சீனோ ப்ரெசண்ட்டுக்கு வந்து இவனும் சொல்கிறான், நான் வந்து ரியலி ஒரு ஒர்த்தலஸ் தான். இதை பார்த்து நம்ம லேஷம், ஹே நீயும் நானும் ஒரே மாதிரி தான் போல, ஏன்னா உன்னையும் என்னையும் ஒரே மாதிரி தான் க்ரோ பண்ணியிருக்காங்க, ஏன்னா உன்னோட பேரண்ட்ஸோ என்னோட பேரண்ட்ஸோ ஒரே மாதிரி தான், ஏன்னா அவங்களுக்கு பவரை பற்றி தான் கவலை, நம்மளை பற்றி கவலையே இல்லை, அவங்க வந்து அவங்களோட சரௌண்டிங் அண்டு நம்மளோட பவரை தான் செக் பண்ணுவாங்க, இதை வச்சு தான் நம்ம ஓர்த்தா இல்லை ஓர்த்தலெஸ்ஸா அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம லேஷம் அவனோட தங்கச்சி பற்றி யோசிச்சு பார்க்குறான், ஏன்னா அவன் தங்கச்சி வந்து எப்பயுமே இவனை மோட்டிவேட் பண்ணியிருந்தா இருப்பா. லேஷம் நம்ம வித்தை பார்த்து சொல்கிறான், ஹே நீ பேசுறதும் நீ ஆக்ட் பண்ணுறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் நீ இதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுத்த பற்றியா, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை கேட்ட நம்ம வித்தம் அவங்க ஆச்சரியமாக இருக்கான், நம்ம லேஷம் அவங்களே கிளம்புறான், நம்ம வித்தம் அப்படியே யோசிச்சு ஃபுல்லாகவே ஆரோவா இருக்கு. அவனும் அந்த ஆரோ மேலே நின்று நம்ம மேஷ் மேலே அட்டாக் பண்ணுறான். இவன் வந்து அந்த ஆரோ மேலே நின்னால இது ஒரு காம்பினேஷன் மூவ் ஆகுது போல, இதனால இவன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஸ்பீடு இருக்கு, இதனால இவன் ஸ்பீடும் அதிகமாக இருக்கு, இதனால நம்ம மேஷால தடுக்கவும் முடியல. இவனும் அதே மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கான், இதனால நம்ம மேஷுக்கு பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகுது. ஏபிசோட் சொல்கிறான், ஹே இப்பயாச்சும் புரியுதா, நான் வந்து உன்னோட ஸ்ட்ராங் தான், ஆனால் நீ வந்து கவலைப்படாத, உன்னை வந்து நான் ஈஸியாக விட்டுற மாட்டேன். இதை கேட்ட நம்ம மேஷும், ஹேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து என் கூட சண்டை போடு. நம்ம ஆபிசோ சொல்கிறான், நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ எதுக்கு சண்டை போடுறன்னு, ஏன்னா உன்னோட ஃபேமிலி கூட நீ பீஸாக வாழணும், அதுக்காக தான் நீ சண்டை போடுற, நானும் அதுக்காக தான் சண்டை போடுறேன், நீயும் நானும் ஒரு வகையில் ஒன்று தான் தெரியுமா, ஆனால் நீ தவறான பாதையில் போயிட்டு இருந்தா நான் சொல்லுவேன், ஏன்னா நீ தவறான ஆளுங்களை சதிச்சிட்ட, அதுவும் இல்லாமல் நீ வந்து பிளஸ்டாக இருக்க, நீ பிளஸ்டாக இருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு விஷயத்தை காட்டணும் உங்களை இப்படின்னு சொல்லி அவனும் ஒரு போர்ட்டல் உருவாக்குறான். இதனால அங்கே ஒரு டிவைஸும் வந்து, இது என்ன டிவைஸ்னு தெரியுதா, இந்த டிவைஸால எல்லாரோட பவரையும் ட்ரெயின் பண்ண முடியும், அதாங்க மேஜிக்கல் பவர், இது உள்ள யார் இருக்கான்னு தெரியுதா, இது உள்ள இப்போ உன்னோட ஃப்ரெண்டு லெமன் இருக்கான், அவளோட பவர் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகுது, இவளோட பவரை மொத்தமாக ட்ரெயின் பண்ணிட்டா இவளோட மேஜிக்கல் மார்க்கும் காணாமல் போயிடும் கூடிய சீக்கிரத்தில், உன்னோட ஃப்ரெண்டும் கூடிய சீக்கிரத்தில் உன்ன மாதிரியே பவர்லெஸ்ஸாக மாறிடுவா, அப்போனா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, இல்லை சந்தோஷம் இருக்காதா இப்படின்னு இவனும் கேட்குறான். இது கேட்ட நம்ம மேஷம், அதை விடு இப்போ நான் உன்னோட மாஸ்க்கு நான் கைட்டி ஆகணும், அப்போனா நீ வந்து என் கூட சண்டை போடணும், சரி சண்டை போடுவா இப்படின்னு இவனும் கூப்பிடுறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம எபிசோ அந்த ஆரோ மேலே உட்காந்து பயங்கரமாக நம்ம மேஷை அடிக்கிறான். நம்ம மேஷுக்கு அவன் எங்கேருந்து வரான்னு கூட தெரியல, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கான். இதுதான் சான்ஸ், நம்ம எபிசோ அந்த கத்தி எடுத்து நம்ம மேஷோட வயிற்றுலேயே குத்திடுறான். அவனை குத்திட்டு சொல்கிறான், ஹே மேஷ் இப்போ ஒத்துக்கோ உன்னோட தோல்வியை, ஏன்னா உன்னால் யாரையுமே காப்பாற்ற முடியாது, ஏன் உன் ஃப்ரெண்டையும் காப்பாற்ற முடியாது, ஏன் உன்னையும் காப்பாற்ற முடியாது இப்படின்னு இவனும் அந்த கத்தியை வெளில எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அந்த கத்தி வெளியிலேயே வரமாது. இப்போதான் நம்மளுக்கே புரியுது நம்ம மேஷே சாதாரணமானவன் இல்லை, ஏன்னா அவனுக்கு வயிற்றுக்குள்ளேயே மசில்ஸ் இருக்குது, அதான் உங்களுக்கே தெரியும்ல அவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்திருக்கான், இதனால அவனுக்கு அங்கங்கே மசிலாக இருக்குது. அவனும் அந்த மசில்ஸை யூஸ் பண்ணி அந்த கத்தியை வெளியிலேயே எடுக்க விட மாட்டான், இதனால அவனால் எடுக்கவும் முடியல. இதுதான் சான்ஸ், நம்ம மேஷம் அவனோட கழுத்தை பிடிச்சிட்டு ஒரே ஹெட்பேட், இதனால அவனோட மாஸ்க்கு துண்டு துண்டாக உடையுது. நம்ம மேஷும் அவனோட ரியல் ஃபேஸை பார்க்குறான், அவனும் அவனோட கண்ணை நோட்டீஸ் பண்ணுறான். இவனும் கேட்குறான், ஹே உன்னோட கண்ணு ஏன் ரெட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஆபிஸோ சொல்கிறான், இது ஒரு ஈவில் ஐ தெரியுமா, ஏன்னா இந்த ஐஸை வச்சு மற்றவங்கள பார்த்தா அவங்களோட மேஜிக் பவர் டிசேபிள் ஆகிடும், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். இதை கேட்டு நம்ம மேஷும் ரொம்பவே சோகமாயிடுறான். அவனும் சொல்கிறான், அப்போனா உன்னோட கண்ணை என் மேலே யூஸ் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா என் கையில் தான் மேஜிக் இல்லையே இப்படின்னு இவனும் சோகமாகறான். இதை பார்த்தா அவனும் பரவாயில்ல, ஏன்னா நான் மற்ற யூசர் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும், அதனால நீ கவலைப்படாத,
எப்படி பார்த்தாலும் மற்ற பீப்புள்ஸ்க்கெல்லாம் நான் எதிரி தான். ஏன்னா நேச்சுரலாகவே என் கையில் இந்த பவர் இருக்குது. இதனாலேயே பீப்புள்ஸ் வந்து என்னை வெறுக்கிறாங்க தெரியுமா. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இந்த பவர் அந்த மாதிரி இருக்குது. நான் எல்லாருமேனா என்னோட ஃபேமிலி ஆளுங்க கூட என்னை பார்த்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பவர் எல்லாரையும் பாதிக்குது. ஆமாம், நான் எதுக்கு உன் கையில் இதை சொல்லணும் இருக்கேன். ஏன்னா உன் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்களே, என் கையில் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க. இந்த வேர்ல்டில் சில பேர் பிறக்கவே கூடாது, இருந்தாலும் அவங்க பிறக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட செகண்ட் பவரை யூஸ் பண்ணுறான். இதனால் அங்கே ஒரு வளையமே கிரியேட் ஆகுது. இந்த வளையத்தில் நம்ம மேஷம் மாட்டிக்கிறான். நம்ம மேஷை காட்டுறாங்க. அவன் முதுகில் ஏதோ ஒரு ஆரோ கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது, இது கீழே பார்த்த மாதிரி இருந்தால் நம்மளோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த வில்லனும் நம்ம மேஷை பார்த்து அட்டாக் பண்ணுறான். நம்ம மேஷை மூவ் பண்ணுறான், இருந்தாலும் அவன் மூவ்மெண்ட்டு ஸ்லோவாக இருக்கு. இதனால் அவன் பண்ண அட்டாக் எல்லாமே நம்ம மேஷ் மேலே விழுது. இவனும் அட்டாக் பண்ணிட்டு சொல்கிறான், இப்போ தெரியா இந்த வேர்ல்டில் யார் ஸ்பீடுன்னு. ஏன்னா என்னோட பவர் அப்படி, இந்த செகண்ட் பவர் என்ன பண்ணுன்னா இந்த வளையத்தில் யார் மாட்டிக்கிறாங்களோ அவங்களோட பவர் எல்லாமே எனக்கு வந்துடும். அதாவது அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு கூட எனக்கு வரும். புரியுதா? நம்ம மேஷம் அவனை பஞ்ச் பண்ணிலாம் தடுக்கலான்னு பார்க்குறான். இருந்தாலும் அவன் ஸ்பீடுக்கு நம்ம மேஷால் ஈடே கொடுக்க முடியல. இதனால் அவனுக்கு தான் அடிப்பது. நம்ம ஆபிஸோட ஸ்பீடு வந்து வேற லெவலாக இருக்குது. இதனால் நம்ம மேஷால் கூட அதை தடுக்க முடியல. நம்ம ஆபிஸும் திரும்பவும் அவன் மேலே அட்டாக் பண்ணலான்னு வருவான். கரெக்டாக அந்த டைம்லேயே நம்ம மேஷம் கீழே பார்த்த மாதிரி ஒரு பஞ்சை விடுறான். இதனால் அந்த தரையை உடஞ்சிது, அவனும் டிஸ்பேலன்ஸ் ஆயிடுறான். இதுதான் டைம்னு நம்ம மேஷம் கரெக்டாக ஒரு ஃபோர்ஸான ஒரு பஞ்சை விடுறான். இந்த பஞ்சினால் அவனோட கத்தியை அப்படியே துண்டு துண்டாக போயிடுது. நம்ம ஆபிஸ்க்கே இப்போ தான் புரியுது நம்ம மேஷ் எதுக்கு தரையில் பஞ்சை விட்டான்னு. இப்போ தான் அவனும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி இவன் எதுக்கு பஞ்சை விட்டானா, இவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடாக குறைக்கணும். இதனால தான் இவன் தலையிலேயே பஞ்சை விட்டான். இதனால நான் வந்து டிஸ்பேலன்ஸ் ஆயிடுவேன். இதுதான் டைம்னு அவனும் பஞ்சை விட்டு என்னோட கத்தியும் உடச்சிட்டான். அங்கிலேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அவன் வந்து என்னோட கால் மேலேயே காலை வச்சு தாத்துட்டான். நம்ம மேஷோ அவனை பார்த்து சொல்கிறான், ஹேய் நான் வந்து உன்னை ரெண்டாவது வாட்டி பிடிச்சிருக்கேன் தெரியுமா. இப்படி அவனும் சொல்லிட்டு அவனும் ஹரிகேன் ரஷ் இப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பஞ்சை விடுறான். இதனால அவன் அந்த வளையத்தை விட்டே வெளில போய் விழுறான். இவன் அந்த வளையத்தை விட்டு வெளில போய் விழுந்ததுனால இவனோட மேஜிக்கும் பிரேக் ஆயிடுது. இதனாலே நம்ம மேஷ் பின்னாடி இந்த ஆரோவும் காணாமல் போயிடுது. அந்த ஆரோ காணாமல் போனதுனால இவனோட ஸ்பீடும் திரும்பவும் வருது. இதனாலே இவனும் ஆபிஸ் பின்னாடி போய் திரும்பவும் ஒரு பஞ்சை விடுறான். இவன் அடிச்ச அடியில் நம்ம ஆபிஸ்க்கு மரண வழி தெரிது. இதனாலே இவனும் சொல்கிறான், நான் வந்து இங்கே தோக்கக்கூடாது, இங்கே ஒண்டி நான் தோத்துறேன்னா நான் வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்படி சொல்லிட்டு அவனும் கண்ட்ரோல் ஆகி அந்த ஆரோ மேலே திரும்பவும் ஏறிக்கிறான். இவனும் திரும்பவும் அந்த ஆரோ யூஸ் பண்ணி அவனோட ஸ்பீடால் நம்ம மேஷை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். இதை பார்த்த நம்ம மேஷும் அவனோட ஸ்பீடை வச்சு அவனும் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஆபிஸும் அந்த உடஞ்சி போன ஸ்வாட எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வருவான். இருந்தாலும் நம்ம மேஷ் அதையும் பூச்சி தத்துறான். இவனும் அந்த சோட தத்துட்டு இவனோட கையால் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சை விடுறான். இதனால இவனும் அந்த சவரில் போய் வச்சுக்கிறான். இதனால அந்த சவரும் உடையுது. நம்ம மேஷும் அவனோட ஸ்பீடை வச்சு பயங்கரமாக நம்ம ஆபிஸ் மேலே அட்டாக் பண்ணுறான். லாஸ்ட்டாக நம்ம மேஷும் ஒரு பஞ்சு விடுறான். இதனால அவனால் எழுந்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு இவன் அடிச்சிருக்கான். நம்ம ஆபிஸும் இதனாலேயே அங்கே சோகமாயிடுறான். அவனும் சொல்கிறான், நான் வந்து நார்மலாக போந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போல். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் இந்த கண்ணுனாலே என்னை வித்தியாசமாக ட்ரீட் பண்ணாங்க. ஏதோ அவங்க மாஸ்டரை ட்ரீட் பண்ணுற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்க. என்னோட ஃபேமிலி ஒரு பேஸ்மெண்ட்டில் என்னை லாக் பண்ணி வச்சிட்டாங்க. இதனால அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு நான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறேன்னு கூட தெரியாமல் இருக்கணும். அதனால தான் என்னை அங்கே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு சாப்பாடும் போட்டாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா என்னையே கொலை வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு ஏதோ நான் ஈவில் மாதிரி தெரிஞ்சிருக்கேனா. ஏன்னா எங்கள் தான் ஈவில் இருக்கு. இதனால தான் அவங்க கொல்லான்னு வந்தாங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு நான் எதுக்கு போந்தேன் இந்த உலகத்தில் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அப்போ தான் ஒரு நாள் நான் இந்த அகாடமியில் லார்ட் ஐவில மீட் பண்ணேன். ஏதோ அவருக்கு நான் தேவைப்பட்டேனா. இதனாலேயே நான் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பித்தேன். என்னதான் நான் அவருக்கு ஒரு டூலாக வேலை செஞ்சிருந்தாலும் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை இப்போ நான் உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தோத்து போயிட்டேன். நம்ம ஆபிஸும் சொல்கிறேன், நான் திரும்பவும் ஒரு நார்மல் பர்சனாக மாறிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட தேவை யாருக்குமே இருக்காது. இதெல்லாம் கேட்ட நம்ம மேஷம், ஹேய் நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாமா, அதாவது நல்ல ஃப்ரெண்டா. இதை கேட்ட அவனும், ஹேய் நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, ஏன்னா என் கையில் ஈவில் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் நான் யாரு கையிலையும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஆனால் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நீ நல்ல மாஸ்டர் ஐவில் தோக்கடிக்க முடியாது. அதனால நீ இப்பயே நிறுத்திடு உன்னோட முயற்சி எல்லாமே. ஆபிஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ போன வாட்டி சண்டை போட்டல அவர் கூட, அப்போ அவர் பாதி பவரை கூட காட்டல. அதனால தான் சொல்கிறேன் நீ வந்து அவர் கூட சண்டை போடாத. நீ என்னதான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் கையில் சண்டை போட்டாலும் நீ தோற்று போயிடுவே. இது கேட்டு நம்ம மேஷம், நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நான் அவன் கூட சண்டை போட்டாகணும். நம்ம மேஷம் போகும்போதே சொல்கிறான், ஹேய் இந்த உலகம் உன்னோட கண்ணை ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, ஆனால் என்னோட ஆட்டிடியூட் வந்து மாறாது. நான் எப்பயுமே உனக்காக ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாரு. அவர் வளர்க்கும் போது எனக்கு மேஜிக்கே சொல்லித்தராமல் தான் வளர்த்தாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு மேஜிக்கும் வராது. இதெல்லாம் கேட்டு அவனும் கம்முனாயிடுறான். நம்ம மேஷை சொல்கிறான், அத்த வாட்டி நீ என்னை மீட் பண்ணனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து க்ரீம் பஃபை சாப்பிட்லாம், நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம், நீ வந்து கவலைப்படாத இப்படின்னு நம்ம மேஷம் போகிறான். இதை கேட்ட நம்ம அபிஷம், மேஷை வந்து யாராலேயே புரிஞ்சிக்க முடியாது இப்படின்னு சொல்கிறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு நழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கீழே நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.